திரைப்பட தொடர்புனா கே ராஜன் சாரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு திரைப்படத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கைத்தறி கொடுக்கலாம். உடம்பு சரியில்லைனா கூட சிங்கமாக கச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவர்லாம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி இயக்குனர் தமிழன் அவர்களுக்கும் நன்றிகள் நடந்து சொல்கிறேன். தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் பாண்டியன் சார் மணிவன் ரஜினி சார் வாங்கி போட்டுருக்காங்க. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ ரொம்ப நல்லா இருக்குது. அஞ்சா நினச்சா ரொம்ப நல்ல படமாக இருக்கும்ங்கிறதுல ஃபஸ்ட்டு வெளியிட்டது ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு சகோதரர்களுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது எல்லா இடம் பண்ணி தருவார்னு நினைக்கிறேன். பொதுவாக சிறு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சின்ன படமாக இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து சின்ன படங்கள் தான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமாக இது. இந்த டைட்டிலும் சரி, இந்த போஸ்டரும் பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் எந்த விதமான மாற்றத்துக்கும் யாருக்கும் இருக்க முடியாது. அது வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். இப்போ நான் வந்து அப்பவுமே வந்திருப்பேன். ஏன்னா எங்களுக்கு சன் டிவியில் இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் மீட்டிங்கு அவசரமாக கூப்பிட்டாங்க. ஏன்னு பார்த்தாக்க யாரோ ஒருத்தர் அவரை வந்து சன் எடுத்திருக்காங்க. ஆம்பூரில் ஒருத்தருக்கு அடிபட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கா. நான் ஒரு ஃபைட் மாஸ்டர் கிடையாது, சும்மா ரோட்டில் போகிறவங்க கூப்பிட்டு ஃபைட் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நான் கராட்டே மாஸ்டர்னு சொல்லி ஃபைட் எடுத்துருக்காரு. அதில் கொஞ்சம் சீரியஸாக இருந்தனால அதை கூப்பிட்டு போய் பேசுகிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதனால இவ்வளோ லேட்டாச்சு. அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஏன்னா ஒரு நண்பர் சொன்னார் 9 மணிக்கும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். அதனால் 9 மணிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாரும் வரல வரல வரலங்கன்னா 10:30 வரைக்கும் வேணால் எந்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக சத்யா கிடையாது சத்யாங்க ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. அதனால் அந்த மீட்டிங்கில் பேச வேண்டிய சூழலில் இருந்ததுனால வந்தேன். இந்த திரைத்துறையில் வந்து எல்லா துறையிலுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா அது திறமையானவங்கள வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இப்போ பத்திரிக்கை வந்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரிக்கையில் எவ்வளோ நுணுக்கங்கள் தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு தூள் நீங்கள் இந்த தூள் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கிறது தெரியும். அதே சமயம் சும்மா தான் பத்திரிக்கை நீங்கள் சும்மா ஒன்று ஆரம்பித்து சும்மா காசை பிடிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிக்கை வைப்பாங்க. அந்த மாதிரியால் ஒன்று அதே மாதிரி தான் இப்போ சண்டில் யாரோ ஒருத்தர் கராட்டை மட்டும் கற்றுக்காரு கிரீன் பெல்ட்டாக அது ஒன்றுமே தெரியாது. ஒரு 4 கட்டாஸ் போடுவாங்க அவ்வளோதான். அது ஒன்றுமே தெரியாது, நுணுக்கங்கள் தெரியாது. தெரியாமல் இங்கே வந்து கீழே விழுந்தோன்னா கழுத்து அடிப்படை விஷயம் அவங்களுக்கு அவ்வளோதான். இப்போ அவன் சீரியஸ்னால் யாரை கேட்பாங்க சண்டு வேணான்னு கேட்குறாங்க ஊர் ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் கிடையாது, நாங்கள் கிடையாதுங்கும்போது அதுக்கு என்ன பொறுப்பு எடுத்துக்கிறது. அது சம்பந்தமாக பெப்சியில் போன வர மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கு யூனியனில் மீட்டிங் அதுக்காக போயிட்டேன். வருத்தப்படாதீங்க ராஜனை, வருத்தப்படாதீங்க ராஜனை. கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேன். ஆமாம் ஆமாம், நான் இப்போ தான் அண்ணனுக்கு முன்னாடி தான் வருவேன். எனக்கு அண்ணனுக்கு பின்னாடி வந்துட்டேன். சரி பரவாயில்ல. ஓகே, இந்த படம் அஞ்சா நெஞ்சன் எதற்கும் அஞ்சாமல் நெஞ்சத்தோட இந்த படம் சீக்கிரமாக திரையிட்டு மிக மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நன்றி பெரிய பெற்று விடைபெறும் நாள். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க, தாய் தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. அப்படி மதிக்கலாம் யாரும் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து துரோகம் தான் நிறையா இருக்கும். ஏன்னா கலிகாலம் இன்னொரு 30-40 வருஷத்தில் ரொம்ப ஓவர் கலிகாலம் ஆகிடும். துரோகம் செஞ்சவங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு கடவுள் எங்கேயோ ஒரு பிறப்பு பிறப்பார். கிருஷ்ணர் பிறந்த மாதிரி, ராமர் பிறந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல பிறப்பாங்கிறது ஐதீகம். அதனால் எல்லாரும் உண்மையாக பேசி நன்மையை செய்யணும் அப்படின்னு உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் வெந்தே தீர்வா. நன்றி, ஜெய். ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னென்னா நான் டைட்டை பற்றி கொண்டு போனேன். அங்கே இருக்க ஸ்டாஃபும் சொன்னாங்க இல்லைங்க அவங்க பற்றி பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட போனேன், நான் சகோதரா நீ வருவன்ட்டேன். யார்கிட்டமா இருக்க நண்பர்கள் கொடுக்குறோம் பதி பண்ணு அப்படின்ட்டேன். எனக்கு உண்மையாலுமே அந்த டைட்டில் பெற்று கொடுத்தத ஐயா தானே. நீங்கள் போய் சூப்பர் டைப் சொன்னது அன்றைக்கே நீங்களே சொன்னீங்க. அருமையாக டைப் வச்சுருக்கிறதுக்கே சவரா இப்படம் வெல்வதற்கு இத்தலைப்பே போதும் அப்படின்னு சொன்ன முதல் நபர் என்னுடைய சகோதரர். சகோதரர் எனக்கு கிட்டத்தட்ட 2008 தெரியும். அந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சி பார்த்தேன். நண்பரை கேள்வி என்ன சொல்லி கேட்டீங்க? நல்லா கேளுங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், அஞ்சி பிழைப்பதும் கெஞ்சி வாழ்வதும் தமிழனுக்கு உரியதல்ல. எவனாக இருந்தாலும் எதிர்த்து நின்று வாழ்ந்தவன் தான் தமிழ். அதற்காக தான் இத்தலைப்பை அஞ்சா நெஞ்சு என்று வைத்து நீங்கள் சொல்லுவது போல மரியாதைக்குரிய
ஐயா அழகரை குறிப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் இம்மண்ணிலே திராவிடம் தேய்ப்பதற்கு ஒரு சில திராவிட கட்சிகள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நாம் இன்னும் அப்படியே பழைய காலத்திலே இருந்திருப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி கடவுள் தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நடந்ததில் குளத்தில் எல்லாருமே பிராமணர், கடவுள் பக்தி அவர்கள் அவர்கள் குளத்தில் குளிக்கிறார்கள். குளத்தில் வந்து தியானம் பண்ணுறாங்க. அங்கே 5 பேர் உயிர் பழியாது. அந்த கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று கருவறையில் இருந்து கொண்டு பேசுகிற அவங்களே காப்பாற்ற முடிய கடவுள் மக்களை இருந்து காப்பாற்ற. அதனால் இன்னைக்கு மனிதனுக்கு மனிதனால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் சகோதர போல ஐயா போல. அதை விட நான் மரியாதைக்குரிய ஐயா எஸ்எஸ் அவரிடம் சென்று நண்பர் பிஆர் மூலமாக எங்கள் படத்தை வெளியிட வேண்டும் சொன்னோம். எதுவுமே கேட்கல. பேரை பார்த்தாரு, எடுத்து பார்த்தாரு, அஞ்சா நெஞ்சன் டேரக்டர் தமிழன் தமிழனா அப்படின்னு தட்டி கொடுத்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஆசீர்வதித்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்துக்களுக்கு எதிரான படம் இல்லை. நீங்க கடவுள்னா இந்துக்கள் மட்டும் சுமமானது இல்லைங்க, முஸ்லிமுக்கும் கடவுள் இருக்காங்க, கிறிஸ்டினுக்கும் கடவுள் இருக்காங்க, புத்தருக்கும் கடவுள். எல்லாத்தையும் எல்லா மதத்தும் கடவுள் இருக்காங்க. நம்பப்படுது ஆனா கடவுள் இல்லை. என்ன பண்ணுது கடவுள் இல்லை. எல்லா மதத்திலும் கடவுள் கும்பிடுறாங்க ஆனா எந்த கடவுளும் நேர் வருவது இல்லை. எல்லா மதத்திற்கும் கடவுள் என்று கும்பிடப்படுகிறது நம்பப்படுகிறது ஆனா எந்த கடவுளை நேர் வந்து காப்பதில்லை என்பதற்கு உதாரணம் இந்த ஆரியர்களுடைய பிராமணர்கள் குளத்து முழங்கி உயிரிழந்தது. அதை சொல்ல வந்த ஆமாங்க கடவுள் யாருனா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது இப்ப நான் படத்தை எடுத்துட்டேன். இந்த படத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நான் கவர் பண்றது யாரை வச்சு ப்ரொமோஷன் பண்றது அப்படின்னு அழைஞ்சிருக்கும் போது நான் போய் எஸ்எஸ்ஐ நிற்கும் போதும் ஐயாட்டை நிற்கும் போதும் ஐயாட்டை நிற்கும் போதும் தட்டி கொடுத்த நாக்கு நீ பண்ண அப்படின்னு சொல்றேன். அவங்க தான் என் கடவுள். எனக்கு கண்ணை வச்சுக்கிட்டு சார் கடவுள் இருக்காரு ஐயா சொல்ற கடவுள் அதான் எனக்கு கடவுள் மனிதன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் கிடையாது. அந்த நோக்கத்தில் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் இன்னைக்கு கடவுள் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து அழித்துக் கொண்டிருக்கு. இந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்னும் நாட்டு வைக்க கொண்டிருக்கிறார்கள்.
அதை நோக்கி தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம். ஓகேங்க சார், படத்துல வயலன்ஸ் வந்து அதிகமா இருக்கா, வந்து அருவா வந்து வச்சிருந்த மாதிரி இருக்கு. ஐயா அருவா அதிகமா காட்டுறீங்களா படத்துல? ஐயா அருவா என்பது கத்தி எடுத்து ஒருத்த விட்டுன்னு இல்லை, இந்த பேனாமுனைகள் செய்யாது, அறுவடையை இந்த கத்தி முனை செய்யாது. சார் எல்லா கேள்விக்குமே வந்து ஒரு விஷயமே இல்லாம வேமர் சொல்றீங்க, பேனா எடுத்தா அறவழியில் ஒரு விஷயம் சொல்ல முடியும், கத்தி எடுத்தால் அந்த பேனாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தவறனாக்குள்ளே வெட்டி சாய்க்க முடியும். தமிழனோட எப்படி செய்யறாங்கன்னா, நம்மளோட பரம்பரை என்னன்னா, ஆண்ட அரசர்கள் எல்லாமே போர் செய்து தான் இந்த நாட்டில் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கூட போர் இல்லை, மக்களை கடவுள் மழுப்பெல்லாம் பதில் சொல்லாதீங்க சார், ஸ்டேஜ்ல இருந்து பேசுறீங்க, தெளிவா சொல்லணும் சரிங்களா? என்ன நீங்க என்ன சொன்னீங்க, பேனா விட கத்திக்கு பவர்ஃபுல்ன்றீங்களா, பேனாக்கு பவர்ஃபுல்ன்றீங்களா? என்னங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, பேனா எதுனா எல்லாருக்குமே வந்து புரியபடியே சொல்றீங்க, கத்தி எதை வெட்டிடுவேன்றீங்க, அது எப்படி அது? நீங்க படத்துல நீங்க கேட்கிற பேனா, இப்ப ஒருத்தருடைய பாக்கெட்டுக்கிட்ட பேனா அவன் பயன்படுத்தி வைத்து போட்டு எடுத்து கையெழுத்து நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டால் அது புரட்சி. அதே பேனோட ஒரு இடத்த கொலை செய்யலாம், அது கொலை. அந்த பேனா யார் கையில் அது? அம்பேத்கர் சொன்னாரு, நான் சட்டங்களை வகுத்து இருக்கிறேன், அந்த சட்டம் வகுத்த பெரிய விஷயம் அல்ல, அதை பயன்படுத்துறவர்களும் அதை ஆர்வர்களும் தான் பொறுத்தா பயன்படுத்தப்படும் சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இந்த கத்தி நல்ல வகையில் இருக்கிற போது நல்லது பயன்படுத்தும், கெட்ட வகையில் இருக்கும் போது இந்த நாட்டை பயன்படுத்தும், அதுக்காக கத்தி வச்சிருக்கேன். அவங்க ஒரு பாம்பே ஷூட்டிங் தவிர்த்து முடியாது.